ஏய் எதுக்காக பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க வச்ச? ஏய் இவ எதுக்குடி இத செய்ய போறா? இல்லம்மா நான் தப்பா எதுவும் சொல்லல. ஏதாச்சும் தேவைக்காக இந்த பணத்தை எடுத்துக்கலாம். மறந்து போய் இந்த கபோர்ட்ல பணத்தை வெச்சிருக்கலாம் இல்லையா? வனிதா நீ பேசுறது சரியில்லை சொல்லிட்ட. மாமா ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணி இந்த பணம் எப்ப காணாம போச்சு? போன வாரத்துல இவர்தான் கொண்டு வந்து கொடுத்தாருமா. நான் என் பீரோல கொண்டு போய் வச்சேன். நீ குணமாய் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பணம் காணாம போயிருக்குனே எனக்கு தெரியும். அண்ணி அத்தை சொல்றது சரியா? நான் இங்க வரப்ப பணம் இல்ல. ஒருவேளை நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த பணம் காணாம போயிருக்கனா அப்ப நான் என்ன மாதிரி நிலைமையில இருந்தேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுதான் காயத்ரி நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். நீ சொன்னனவே இல்லாம இருந்தப்போ பொம்மைய வச்சுட்டு குழந்தை குழந்தைன்னு கொஞ்சிட்டு இருந்த. அது கீழே விழுந்த உடனே நீயும் மாடிப்படியில இருந்து உருண்டு விழுந்துட்ட. மொட்டை மாடியில இருந்து விழ போனியா? இல்லாத கூத்தெல்லாம் நீ அடிச்ச. அந்த டைம்ல உனக்கு தெரியாம ஒருவேளை பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருப்பியோ என்னமோன்தான். ஏய் இல்லடி, காயத்ரிக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ ரூமை விட்டு வெளியில வரவே இல்லையே. வனிதா அபத்தமா இருக்கு நீ பேசுறதெல்லாம். காயத்ரிக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்திருக்கும் போது இந்த ரூமை விட்டு அவ வெளியிலேயே வரல. அப்படியே போனாலும் மொட்டை மாடிக்கு ஒரு தடவை போனா, வீட்டு வாசலுக்கு ஒரு தடவை போனாலே தவிர வேற எங்க வந்தாவ? கிச்சனுக்கு வந்தாளா, என் ரூமுக்கு வந்தாளா, இல்ல உன் ரூமுக்கு தான் வந்தாளா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த மாதிரி நடக்கல. காரணம் இல்லாம நீ எதுக்கு காயத்ரி மேல பழிய போறன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்பா தப்பா நினைக்கிறீங்க? இதோன்னு நான் குற்றமா சொல்லலையே. ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்துலதான் சொன்னேன். ஏன்னா அம்மா எடுத்துட்டு வந்து இங்க வைக்க போறதில்ல, நானும் வைக்கல, சூர்யாவும் தெரியலன்னு சொன்னா. அப்படி இருக்கிற பட்சத்துல காயத்ரி தவிர வேற யாரு வைக்க முடியும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் சொன்னேன். ஏன் அண்ணி இன்னொரு ஆப்ஷன் இருக்கே. இன்னொரு ஆப்ஷனா? அப்படினா இல்ல, நான் சுய நினைவு இல்லாம இருந்தப்போ என்ன பாத்துக்கிறதுக்கு சுப்புதானே இங்க இருந்தா? ஒருவேளை சுப்பு கொண்டு வந்து வச்சிருக்கலாம்ல. சுப்பு சுப்பு போய் இதெல்லாம். ஏய் இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம்? நம்ம வீட்டுக்குள்ள வச்ச பணம் வெளியில எங்கேயும் போல, வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கு. இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாம நாம தான் கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம். அவ்வளவுதான், தொலைஞ்சு போன பணம் கிடைச்சிருச்சுல்ல, இதோட முடிஞ்சது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேச்ச இனிமே எடுக்காதீங்க. நீ வா வா. என்ன நீ சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல சுப்பு. அச்சு அசல் அவ உன்ன மாதிரி யோசிக்கிறா, உன்ன மாதிரி பேசுறா. ஒரு செகண்ட் அங்க இருந்தது காயத்ரியா இல்ல நீயானு எனக்கு சந்தேகமே வந்துடுச்சு. பாத்துக்கோயே, என்னால நம்பவே முடியல. அட எனக்கே அப்படிதான் இருந்துச்சுங்கிற. நீ வேற காயத்ரி சித்தம் கலங்கி போயிருந்தப்ப எடுத்துட்டு வந்து வச்சிருந்திருக்கலாம். அப்புறம் அவ மறந்து போயிருக்கலாம். அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி பாக்குற. ஒரு செகண்ட் கூட அவ கேப்பே விடல சுப்பு. உடனே நான் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ சுப்பு தானே என்ன பாத்துக்கிறதுக்காக இருந்தா? அவ எடுத்துட்டு வந்து வச்சிருக்கலாங்கிறா. நான் என்னத்த சொல்ல போறேன்? ஒரு செகண்ட் என்னடா வாயை கொடுத்து வம்பல மாட்டிக்கிட்டோமோன்னு பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம்? பணம் தான் கிடைச்சிடுச்சே, அதோட விடுங்கன்னு சொல்லிட்டு அம்மா கட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இல்லன்னு வைய பெரிய பிரச்சனையே ஆயிருக்கும். ஒரு பிரச்சனையும் ஆயிருக்காதண்ணி. உனக்கு தெரியாது சுப்பு, சூர்யா கொலை வெறியில இருக்கான்.
இதுதான் சாக்குன்னு என் மேல விழுந்து புடுங்க ரெடியா இருக்கான். என்ன நீ பண்ண முடியும்? காயத்ரிக்கு பைத்தியம் தெரிஞ்சதை விட ரொம்ப ஷார்ப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கானா ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷனா அவளுக்கு அமைஞ்சிருக்கு. பரவாயில்ல விடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா முன்ன விட இப்பதான் அண்ணி காயத்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா இல்ல அண்ணி, நம்மளோட எதிரி யாருங்கிறத விட நம்ம பலத்துக்கும் எதிரியோட பலத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறவனா. காயத்ரி ஏன் அளவுக்கு யோசிக்கிறான்னு நீங்க சொன்னீங்க பாருங்க, அதுவே போதும்னு இருக்கு. ஒரு முட்டாளோட மொதி ஜெயிக்கிறத விட சமபாலம் உள்ள ஒருத்தியோட மொதி தோக்குறது கூட தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். பைத்தியம் பைத்தியம், விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. நீ தோக்கவே கூடாது சுபு, உன்னோட லட்சியத்துல நீ ஜெயிச்சே தீரணும். தேங்க்ஸ் அண்ணி, எனக்கு சப்போர்ட் பண்ண நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கும்போது தோக்குறதுன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. சரி வா நம்ம போலாம். எப்படி மாமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன் சூர்யா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. காயத்ரி, யார் தெரியுதா காயத்ரி? வனிதா அண்ணியோட ஹஸ்பண்ட். அம்மா எப்படிமா இருக்கிற? நான் நல்லா இருக்கேனா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. காயத்ரி, உன் பேர் தெரியும், நீ யாருன்னு தெரியும், உனக்கும் சூர்யாக்கும் எப்ப எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்குதான் நான் முதல் முதல்ல உன்னை பாக்குறேன். ஆமாண்ணா, ரொம்ப சந்தோஷம். ஆனா அண்ணிதான் பாவம், நீங்க வரவே மாட்டேங்கிறீங்கன்னு பொலம்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆஃப் கோர்ஸ், ஒரு வழியா கிளம்பி வந்துட்டேன், வந்த உடனே சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. நான் வந்ததுமே நீங்க ரெண்டு பேரும் எங்கன்னு கேட்டேன். காயத்ரிக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஊருக்கு போயிருக்கிறாங்கன்னு மாமா தான் சொன்னாரு. ஆமா மாமா, காயத்ரிக்கு எதிர்பாராத விதமா அபார்ஷன் ஆயி போச்சு. அதனால அவ கொஞ்சம் அப்செட் ஆகி சித்தம் கலங்கியிருந்தா. நமக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் இங்க ஹொசூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்துட்டு வந்த பிரமாதம் அம்மா எல்லாம் சரியாச்சு. தட்ஸ் கிரேட் சூர்யா. ஆயிரம் சொன்னாலும் நாட்டு வைத்தியத்துக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு இல்லையா? உண்மைதான், பெரும்பாலும் நம்ம யாரும் அதை ஃபீல் பண்றது இல்ல, நினைச்சு கூட பாக்குறது இல்ல. ட்ரை பண்ணி பாக்குறதுன்னா அதுக்கு ஆயிரம் மனத்தட வந்துருது. பட் துணிஞ்ச சூர்யா பண்ண மாதிரி எல்லாரும் ஒரு தடவை இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நாட்டு வைத்தியம் பக்கம் போய் பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அதை விடவே மாட்டாங்க. கண்டிப்பா அதை விடு. மாமா நீங்க வெகேஷனுக்கு இந்தியா வந்திருக்கீங்களா இல்ல ஒன்ஸ் ஃபார் ஆல்வே இங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்களா? ஒன்ஸ் ஃபார் ஆல் தான் சூர்யா, நான் இங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இருக்கேன். வாவ், தட் சவுண்ட்ஸ் கிரேட். இங்க ரேணுகானுடைய ஹஸ்பண்ட் சுரேஷ்னு ஒருத்தர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியால தான் இங்க கிளம்பி வந்திருக்கிறேன். சூப்பர் ஐடியா மாமா, சுரேஷ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸாக்ட்லி, இந்த வீட்டுக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ வாங்க மாப்பிள்ள, போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆ, நல்லபடியா முடிஞ்சுதா. அம்மா தங்கச்சி எல்லாரும் சௌக்கியம் தானே? ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கிறாங்க. நல்ல நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. நீயே சொல்லு காயத்ரி, ரேணுகா உன் ஃப்ரெண்டு தானே? என்னன்னு இப்படி கேட்டுட்டீங்க? ரேணுகாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் டேஸ்ல இருந்து ஒன்னாவே தான் இருந்திருக்கோம். எவ்வளவு தங்கமான பொண்ணு தெரியுமா, பாவம் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டவ. இன்ஃபேக்ட் இப்ப கொஞ்ச நாளா சுரேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் நிம்மதியா இருக்க. Let's save lungi. Covered the upper body is angi. The fabric which is covered the lower body is lungi. No buttons, no nada, no zip. If you have a lungi, you can sleep anywhere. You can play chess. Katta potta lungi la illaya thai pass adunga. It's a game board. பாத்தியா, காயத்ரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டியா? ரேணுகா பேச்சு எடுத்த உடனே ஆவோன்னு குதிச்சியே, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ற? போதுமே,
வந்த உடனே ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்க போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா? உங்க அம்மாவை பார்த்தாச்சா? கோயிலுக்கு போய் நல்லபடியா படையல் போட்டீங்களா? எல்லாமே சூப்பரா நடந்துச்சு. எவ்வளவு நம்பிக்கையோட திரும்பி வந்திருக்கேன் தெரியுமா? அம்மா மனசார ஆசீர்வாதம் பண்ணாங்க. கோயில்ல பூஜையும் நல்லபடியா நடந்துச்சு. சுரேஷோட சேர்ந்து ஆரம்பிக்கிற பிசினஸ் நல்ல வர்க் அவுட் ஆகும்னு என் உள் மனசு சொல்லுது. சந்தேகமே வேண்டானா? நிஜமாவே சொல்றேன், சுரேஷ் மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை பார்க்கவே முடியாது. ஆண்டவன் எப்படிதான் ரேணுகாவையும் சுரேஷையும் சேர்த்து முடிச்சு போட்டானே தெரியல. ரெண்டு பேர் மனசும் ஒரே மாதிரிதான். எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற ஒண்ணு தவிர அவங்களுக்கு வேற எந்த நினப்பும் இருந்ததே இல்லை. கேட்டுக்க வனிதா, காலேஜ் டேஸ்ல இருந்து ஒண்ணா பழகினவளுடைய சர்டிபிகேட் இப்படி இருக்கு. ஆனா நீ என்னடானா, அவளுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஆகாது. நான் அவரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணா ரேணுகா குறுக்குல வந்து குட்டையை கலப்புவா. அப்படி இப்படின்னு இல்லாத நினைச்சு கவலைப்பட்டு இருக்கற. சாச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லனா நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறேன். நிச்சயமா சுரேஷோட சேர்ந்து நீங்க பண்ற பிசினஸ் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். பெரிய லெவல்ல வரும்னா இந்த வார்த்தை ஒன்னு போதும் காயத்ரி. முதல்ல உன்னை பார்த்த உடனே நல்ல வார்த்தை சொன்ன, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்க இருங்கனா நான் போய் காபி எடுத்துட்டு வரேன். நீங்க வாங்க உட்காருங்க. என் புள்ள உசுரோட இருக்கானா செத்துட்டானான்னு பாத்துட்டு போலாம்னுந்தியா? இல்லங்க, தப்பி தவறி உசுரோட இருந்துட்டானா மொத்தமா சாகடிச்சு போலான்னு வந்திருக்காரு. இவங்க வம்சமே அப்படித்தானே? அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. முடியாதயா, நீ சொல்றத நாங்க எதுக்கே கேட்கணும்? வெளியில போயிடு. மரியாதையா வெளியே போயிட்டீங்கன்னா நீ உயிரோட இருப்ப. இல்ல, இப்ப நடக்கிறதே வேற. எனக்கு தெரிஞ்சு போச்சியா, என் புள்ள தப்பி தவறி கூட கண்ணு முழிக்க கூடாது. அப்படி கண்ணு முழிச்சானா உன் மருமகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும் பயந்துகிட்டு தானே இங்க வந்திருக்க? யாரும் இல்லாதப்ப உள்ள வந்து கழுத்து நேர்ச்சி கொண்டுட்டு போலான்னு வந்தியா? விட மாட்டையா, உன்னை என்ன பண்ற பாரு. என்ன பிரச்சனை, யா கத்திக்கிட்டு இருக்குங்க? என்னாச்சு, என்ன சத்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். வாய முடியா, என் புள்ளைய கொலை பண்ண வந்திருக்கா அவகிட்ட போய் பேசிட்டு நிக்கிறீங்க. இவனை புடிச்சு போதால உள்ள தள்ளுக்கியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவர் யாருன்னு தெரியுமா, இல்ல எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியுமா? தினம் தினம் வந்து உங்க புள்ளைய பாத்துட்டு போற விஷயமா தெரியுமா உங்களுக்கு? என்ன டாக்டர் சொல்றீங்க, இவர் எதுக்கு என் புள்ளைய வந்து பார்க்கணும்? வேணா டாக்டர், அவங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்க அனுபவிச்ச கஷ்டம் அப்படி. புள்ள கண்மூடிப்பானா மாட்டானான்ற தவிப்புல இந்த கோவம்லாம் வரத்தானே செய்யும். அவங்கள கோச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ரவி கண்முழிக்க வேண்டியது அவங்களை விட எனக்கு முக்கியமா இருக்குது டாக்டர். நிலவரம் என்னன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். என்கிட்ட சொல்ற நீங்க தான் சொன்னீங்க. சாரி மிஸ்டர் தர்மலிங்கம், இப்பவும் நான் எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன். ரவிக்கு எப்ப வேணாலும் முழிப்பு வரலாம், இல்ல வராம கூட போகலாம். எப்ப வரும் எப்படி வரும்னு நாம சொல்ல முடியாது. கோமா ஸ்டேஜுக்கு போன ஒருத்தர எனக்கு தெரியும் டாக்டர். கோமா ஸ்டேஜுக்கு போன ஒருத்தர் அவரா கண்முழிச்சா தான் உண்டு. இதைத்தானே சொல்ல போறீங்க? இதை எத்தனையோ தடவை சொல்லிட்டீங்க. பிளீஸ் டாக்டர், என் நிலைமைய தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரவிய யாராவது ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டலாமா, இல்ல யாராவது ஸ்பெஷலிஸ்ட இங்க வர வைக்க முடியுமா, இல்ல ஃபாரின்ல இருந்தாவது மருந்து இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது வர வைக்க முடிஞ்சா? ரவி கண்முழிக்க வாய்ப்பு இருக்குல்ல, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் செலவு பண்றேன் டாக்டர். நீங்க சொல்ற பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நானும் யோசிச்சு பார்த்தேன். மேக்ஸிமம் எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நாங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். எனக்கு என்னமோ ரவி கூடிய சீக்கிரம் கண்ணு முழிச்சுவான்னு தோணுது. நடக்கணும் சார், கண்டிப்பா இது நடந்தே தீரணும். ஏன்னா
ரவி கண் முழிச்சு பேசினாதான் அந்த சுப்புவோட பித்தலாட்டம் வெளியே வரும். தப்பு பண்ணவ வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்கா. நியாயமா அவளுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ கண்டிப்பா அது கிடைச்சே ஆகணும். சுப்பு ஜெயிலுக்கு போயே தீரணும். எந்த தப்பும் பண்ணாத இந்த ரவி இப்படி போலீஸ் கஸ்டடியில மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படக்கூடாது. பாவம் சார், இவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா இப்ப இவன் கைதி. அதிர்ஷ்டவசமா இவன் ஹாஸ்பிட்டல் வந்து படுத்து கிடக்குறான். இதை நினைச்சு அவனோட அப்பா அம்மாவால சந்தோஷப்பட முடியுங்களா? போதை மருந்தை யூஸ் பண்ணான்றது மட்டும்தான் ரவி செஞ்ச தப்பு. இவனோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு இவனை தன்னோட கருவியா பயன்படுத்தி தான் நினைச்சதை சாதிக்க பார்த்திருக்கான் அந்த சுப்பு. அவ எப்படியாவது சட்டத்து முன்னாடி நின்னே தீரணும், தண்டனை அனுபவிச்சே தீரணும் டாக்டர். இதுக்காக தான் கேட்கிறேன், எப்படியாவது ரவிய காப்பாத்துங்க. இவன் கண் முழிச்சு பேசிட்டான்னா எனக்கு அதுவே போதும். நிச்சயமா சார், என்னால என்ன முடியுமோ அத நான் கண்டிப்பா செய்யறேன். கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க, கூடிய சீக்கிரம் ரவி கண் முழிச்சிருவாரு. நான் வரேன். ஐயா, ஐயோ, எங்களால நம்பவே முடியல. நீங்களா இப்படி பேசுறீங்க? என் புள்ள கண்ணு முழிக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு பாடுபட்டிருக்கீங்களா? இல்லங்க, உங்க புள்ள மேலையும் உங்க மேலையும் எனக்கு கோபம் இருந்தது வாஸ்தவம் தான். ஆனா நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சுப்பு பண்ண தப்புக்கு உங்க புள்ள பலியாயிருக்கா. இது தப்பு இல்லைங்களா? மனசாட்சி உள்ள யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்களோ அதைத்தான் நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. உங்க மனசு தெரியாம உங்களை போய் தப்பா நினைச்சிட்டோம். பரவாயில்லம்மா, ஆனா எப்படியும் ரவி பொழைச்சாகணும். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். நீங்களும் இவன் பக்கத்திலே இருந்து இவனை பத்திரமா பாத்துக்கங்க. இவன் கூடிய சீக்கிரம் கண் முடிப்பான்னு டாக்டரே சொல்லிட்டாரு. இது நடக்கணுமா? எவ்வளவு சீக்கிரம் நடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லதுதான். இப்பதாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா காயத்ரியோட கஷ்டம் எல்லாம் தீந்து இவ குணமாயி வந்ததே போதுங்க. எனக்கு மட்டுமா கஷ்டம்? யோசிச்சு பார்த்தா வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். வாழ்க்கையில கஷ்டமும் ஒரு பகுதின்னு நினைச்சோன்னா அது பெருசா தெரியாது. காயத்ரி, உங்க அம்மா உனக்கு உதவியா இருந்து பாத்துக்கணும்னு நம்ம வீட்டுல தங்கியிருந்த சமயத்துல தான் உங்க அப்பாக்கு காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. பாவம் உங்க அம்மா, தவிச்சே போயிட்டாங்க. முத ரெண்டு நாளும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மாப்பிள. ஹாஸ்பிட்டல்ல இவரை பாத்துக்கிட்டு காயத்ரி அங்க என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சம்பந்தி அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாளோன்னு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு மாப்பிள. பத்தாத குறைக்கு அந்த சுப்பு வேற. உங்க வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே லட்சுமி ரொம்ப சங்கடமாயிட்டா. ஏ கௌரி, என்னடி வந்ததுல இருந்து எதுவும் பேசவே மாட்டேங்கிற? ஒண்ணு இல்லக்கா. காயத்ரி, கௌரிக்கு இன்னும் நம்ம மேல கோவம் தீரலன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படிலாம் இல்ல மாமா. எனக்கு தெரியும் கௌரி, குமார் மாமா ஜெயிலுக்கு போனதுல இருந்து நீ நார்மலாவே இல்ல. மாமா ஜெயிலுக்கு போனதுல இருந்து எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தாங்கிற நினைப்பு உன் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அப்படிலாம் இல்லக்கா, எல்லாமே அவங்கவுங்க தலையெழுத்துன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அவர் தலையெழுத்து அப்படி இருந்தா யாரு என்ன பண்ண முடியும்? அதை விடுமா கௌரி,
அவன் பண்ண பாவத்துக்கு அவன் பலனை அனுபவிச்சிட்டு இருக்கான். இதுக்கு மேல பேசறதுக்கு எதுவுமே இல்லடி. அப்படி சொல்லாத லட்சுமி. உனக்கு எனக்கும் விலகி நின்னு யோசிக்க முடியும். ஏனா நல்லத கெட்டதை யோசிக்கிற இடைவெளி நமக்கு இருக்கு. ஆனா கௌரி அப்படியா? நம்ம புருஷனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சேங்கிற எண்ணம் அவளுக்கு தோணாதா? உன்னை தெரிஞ்சுக்கோ கௌரி, எந்த கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது. மனுஷ வாழ்க்கையில நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாத ஆச்சரியம் ஒண்ணு இருக்குன்னா அது இதுதான். ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல, வாழ்க்கையில நிறைய தடவை நான் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். ஆண்டவன் புண்ணியத்துல இது வரைக்கும் வந்த கஷ்டம்லாம் தீந்து போய் என் வீட்டுக்காரரோட நான் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நம்ம அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம், அதுக்கப்புறம் சூர்யாவோட மனசு. இதே மாதிரி உனக்கும் நல்லது நடக்கும் கௌரி. தயவு செஞ்சு என் வார்த்தையை நம்பு. அம்மா, பொங்கல் ரெடி ஆயிடுச்சுனா எடுத்துட்டு வாங்க, பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க காயத்ரி, பொங்கல் ஆயிடுச்சான்னு பாருங்க. ஒரு ரெண்டு நிமிஷமா, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க மாமா.